ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள குலு மாவட்டத்தில் தனியார் பேருந்து பாறையில் இருந்து கவிழ்ந்த விபத்திற்குள்ளானதில் பள்ளி மாணவர்கள் உட்பட 16 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். குலுவில் இருந்து சயின்ஸ் நோக்கி சென்றபோது நியோலி சன்சர் சாலையில் உள்ள சயின்ஸ் பள்ளத்தாக்கின் ஜங்லா பகுதியில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த விபத்தில் பேருந்து அப்பளம் போல நொறுங்கியது. விபத்திற்குள்ளான பேருந்தில் 40 பள்ளி மாணவர்கள் வரை பயணம் செய்துள்ளனர். மத்திய பிரதேசம் குணா மாவட்டத்தில் நிலத்தகராறு காரணமாக பெண் ஒருவர் உயிருடன் எரிக்கப்பட்டார். உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். ராம்பியாரி என்ற பழங்குடி இன பெண் உடலில் தீ வைத்து கருகிய நிலையில் தமது வயலில் கிடந்ததாக அவர் கணவர் காவல்துறையிடம் புகார் அளித்துள்ளார். அரசு ஒதுக்கி தந்த நிலத்தை அபகரிக்க முயன்ற சிலர் இந்த கொடிய செயலில் ஈடுபட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த பாதக செயலில் ஈடுபட்ட 3 பேரில் 2 பேரை போலீசார் கைது செய்து 3வது நபரை தேடி வருகின்றனர்.